வெல்கம் ஸ்டூடெண்ட். இந்த வீடியோவில் இணைப்பு சொற்கள் 5வது வகுப்பு 2வது பருவம் தமிழில் இந்த இணைப்பு சொற்கள் இந்த பாடம் இருக்குது. இணைப்பு சொற்கள்னால் என்ன அப்படின்னா, இப்போ இந்த கொடுத்துருக்க வரிகளில் நாளை வெளியூர் செல்வதாக கூறினாயே, மறந்து விட்டாயா? உன்னுடன் யாரெல்லாம் வருகிறார்கள்? மறக்கவில்லை சரியா? நாளை நான் மட்டும்தான் செல்வதாக இருக்கிறேன், அதனால் என்னுடன் யாரும் வரவில்லை. இந்த அதனால் அப்படியானால் நீ அப்படியானால் அல்லவா, நான் ஏற்கனவே சென்ற இடம்தான் ஏற்கனவே. ஆதலால் அச்சம் ஒன்றுமில்லை, ஆதலால் இழந்தவன் மறுநாளே வந்து விடுவாயா? அல்லது நான் திரும்பி வருவதற்கு 2 நாளாகும், ஆகையால் ஏன் இந்த வார இறுதியில், ஏனெனில் நமக்கு மட்டைப்பந்து போட்டி இருக்கிறது, அதனால்தான் நீ கட்டாயம் கலந்து கொள்ள வேண்டும். ஆகவே ஆக இந்த அதனால் ஆகவே ஏற்கனவே எதனால் அப்படி இந்த வார்த்தையெல்லாம் இணைப்பு சொற்கள் சரியா? இப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு இதில் வந்து இப்போ இதில் வந்து நீ என்னென்ன இணைப்பு சொற்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா இது, அடுத்து உங்களுக்கு இணைப்பு சொற்கள் எதெல்லாம் அப்படின்னா நான் உங்களுக்கு எழுதி வச்சுருக்கேன். இதெல்லாமே என்னதான் இணைப்பு சொற்கள் தான், இன்னும் நிறையா இருக்குது. நம்ம இதுக்கு ஓரளவு தான் இருக்கும், இன்னும் நிறையா நம்ம என்ன சில இணைப்பு சொற்கள் கண்டுபிடிச்சி எழுதுகிறோம் சரியா? இதெல்லாமே இணைப்பு சொற்கள். அடுத்து நம்ம பார்த்து போகலாமா? இதில் அதனால் என்பது என்னது? பெயர்ச்சொல்லா, வினைச்சொல்லா, உரிச்சொல்லா, இணைப்பு சொல்ல, ஆக இணைப்பு சொல். கருமேகங்கள் வானில் திரண்டன, டேஸ் மழை பெய்யவில்லை. இத்தொடருக்கு பொருத்தமான இணைப்பு சொல் நீங்கள் இதில் வர எந்த இணைப்பு சொல் பொருத்தமாக இருக்கும் அப்படிங்கிறத எழுதணும். அதேமாதிரி அடுத்தது அதே தான். அடுத்தது இணைப்பு சொல்லை பயன்படுத்தி நீ என்ன சொல்ல இணைக்கணும். இப்போ உங்களுக்கு இணைப்பு சொல் வந்து கொடுத்துருக்காங்க, ப்ராக்கெட்டில் கொடுத்துருக்காங்க. வள்ளி எழுதி முடித்து விட்டால் எழிலி எழுதவில்லை. இப்போ என்ன எழுதணும்? வள்ளி எழுதி முடித்து விட்டால் ஆனால் எழிலி எழுதவில்லை. இந்த ஆனால்கள் நடுவில் வரணும். அதுமாதிரி பெருமழை பெய்தது ஏரி குளங்கள் நிரம்பின, பெருமழை பெய்தது அதனால், இந்த அதனால் அங்கே போட்டு ஏரி குளங்கள் நிரம்பின. இதேமாதிரி நீங்கள் இதெல்லாம் எழுதலாமா? அடுத்து இந்த பத்தியை நினைச்சிடும். இதில் வந்து சரியான இணைப்பு சொற்கள் மேலே இருக்குது, இதில் எந்த இணைப்பு சொல் சரி அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து நிரப்பணும் சரியா? அடுத்து 3 வினாக்கள் கொடுத்துருக்கு, இதை நான் விட உங்களுக்கு எழுதி காட்டுறேன். யாரையாச்சா உங்கள் விட சரியான்னு பார்த்தாங்க சார்? பொத்தமான இணைப்பு சொற்கள் எழுதியாச்சா? சரிதானா? இது முதல் கேள்வி, இது 2வது கேள்வி, 3வது கேள்வி. அடுத்து சொல்ல கேட்டு எழுதணும். இதை நீங்கள் நல்லா படிச்சுட்டு பார்க்காம எடுத்து எழுதி பார்க்கணும். அடுத்து தொடரில் அமைத்து எழுதுது. இந்த பேர இந்த பற்றியை நீங்கள் படிச்சுட்டு இதில் உள்ள வினாக்களுக்கு பதில் எழுதணும். கோடிட்டு எடுத்து நிரப்பணும். இதில் வந்து பிறமொழி சொல் கலந்துருக்கு, அதாவது இடையில் வந்து இங்கிலீஷ் வந்துருக்குது. இங்கிலீஷை நீக்கிட்டு நீங்கள் நினச்சணும், எழுதணும். அடுத்து இதை நீங்கள் படித்து பார்த்துட்டு இந்த மாதிரி இருந்துச்சு எழுதணும். அடுத்து இதை வந்து பொருத்தணும். இதில் வந்து மீதி பாடலை எழுதணும். இந்த திருக்குறள்லேருந்து பின்னாடி ஒரு செயல்பாடு கட்டிருக்கு, அதை நீங்கள் எழுதணும் சரி. அடுத்தது வந்து நிறுத்தற்குறிகள். இது காற்புள்ளி, அரைப்புள்ளி, முற்றுப்புள்ளி, வினாக்குறி, உணர்ச்சிக்குறி, ஒற்றை மேற்கோள் குறி, இரட்டை மேற்கோள் குறி. இது உங்களுக்கு தெரியும் எங்கெங்கே வரும் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிடணும். இந்த இதில் கொடுத்துருக்கத படித்து பார்க்கணும். அடுத்து மொழியோடு விளையாட்டு சுழலட்டை பயன்படுத்தி குறிப்புகளுக்கு விடையெழுது. இந்த இதை வந்து நினச்சிடணும். இதில் உள்ள எழுத்தை அப்படி பார்த்து இதுக்கு என்னென்ன பதில் அப்படிங்கிறத நீங்கள் நினச்சிடணும், எழுதணும். அதேமாதிரி இதில் ஒரு எழுத்தை நீக்கிட்டு இன்னொரு எழுத்தை எழுதணும், சேர்க்கணும். சேர்த்து இதுக்கு பொருள் எழுதணும். எழுதலாமா? விடையில் ஏச்சா இங்கே எழுதியாச்சா? இதில் இந்த உங்கள் ஸ்டூடெண்ட் இந்த வீடியோவில் இந்த பாடத்தோடு முடியுது. அடுத்த வீட்டில் சந்திக்கலாமா?